ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவியான அடியோஸ் அமிகோ அப்படிங்கிற படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பெயிண்டரா ஒர்க் பண்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு சத்பிரியன். கூலி தொழில் பண்ற சக நண்பர்கள் கூட தான் இந்த சத்பிரியன் தங்கி இருக்காரு. இப்போ சத்பிரியனோட தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது, அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. சோ அதனால அவங்க கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னா காசு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதனால இப்ப நம்ம சத்பிரியனும் அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கால் பண்ணி காசு கடன் வாங்குறதுக்காக கேட்டுருக்காரு. ஆனா இவரு கேக்குற ஒவ்வொருத்தங்களும் காசு இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ரீசனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சோஜன் ஒருத்தருக்கும் கால் பண்ணி எனக்கு காசு கடனா கொடுப்பியா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா இவரு போய் சொல்றதாட்டு அவரு நினைக்கிறாரு, அதனால காசு எல்லாம் தர முடியாது, நீ என்கிட்ட நிறைய வாட்டி ஏமாத்தி இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப சத்பிரியனுக்கு அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக 25,000 ரூபாய் தேவைப்படுது. அதனால அவரு சோஜன் கிட்ட கெஞ்சி கேக்குறாரு, டே தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுறான்னு. சோஜனும் 10 காசு வட்டி எனக்கு கொடுக்கறதா இருந்தா நான் உனக்கு காசு அரேஞ்ச் பண்ணி தரேன், ஆனா நீ எனக்கு ஒரு பிளைன் செட் தரணும்னு சொல்றாரு. அதுக்கு சத்பிரியனும் சரி நான் கண்டிப்பா தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சத்பிரியனும் சோஜன் கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக அவர் சொன்ன இடத்துக்கு போறாரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் மெட்ரோல ஒருத்தர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு பிரின்ஸ். இவரு யாருக்கும் தெரியாம சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம சத்பிரியன் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த சோஜனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சோஜனும் சத்பிரியனுக்கு கால் பண்ணி, டே திடீர்னு எனக்கு ஒரு மீட்டிங் போக வேண்டியதா இருந்துச்சு, சோ அதனால நான் போயிருக்கேன், வரதுக்கு 3-3.5 ஆயிரம், நீ அதனால அங்கேயே வெயிட் பண்ண, நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாரு. சோ இப்ப நம்ம சத்பிரியனும் சோஜன் வர்றதுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சத்பிரியன் இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே இந்த பிரின்ஸ்ங்கிறவர் வந்திருக்காரு. இவரு கையில நிறைய காசை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு போல. அதனால வரவங்க போறவங்க கிட்ட என்கிட்ட நிறைய காசு இருக்கு, வரீங்களா செலவு பண்றேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா எல்லாருமே திட்டி அனுப்பி விட்டுறாங்க. கடைசியா நம்ம சத்பிரியன் பக்கத்திலேயே பிரின்ஸ் வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு லாட்டரி விக்கிற பாட்டியும் சத்பிரியன் கிட்ட வந்து, ஏப்பா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோப்பான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும் என்கிட்ட காசு இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல இந்த பிரின்ஸ்ங்கிறவருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்த கால் வருது. நினைச்சா எனக்கு கவலையா இருக்குடா, போன வாட்டி வீட்டை விட்டு போயிட்டு 8 நாளுக்கு அப்புறம் தானடா நீ திரும்ப வீட்டுக்கு வந்த, ஏன்டா நீ இப்படி இருக்க, உன்னை நினைச்சு கவலைப்படுறதுக்கு வீட்டுல ஆளுங்க இருக்காங்கிற நினைப்பு உனக்கு இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இந்த பிரின்ஸும், ஏப்பா சும்மா ஓர பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன சும்மா தான் விடுங்கல, நான் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பாட்டியும் நம்ம பிரின்ஸ் கிட்ட வந்து, இது வரைக்கும் எந்த டிக்கெட்டும் விக்கலப்பா, இதை வித்தாதான் எனக்கு காசு கிடைக்கும், எனக்கு வேற உடம்பு சரியில்லை, நீ ஒரு டிக்கெட்டாவது வாங்குப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த பிரின்ஸும் அந்த பாட்டி கிட்ட இருந்த 7,500 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு உண்டான காசை கொடுக்கறாரு. ஆக்சுவலா இந்த பிரின்ஸ்ங்கிறவரு ரொம்ப பணக்காரரு, ஆனா ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ளவரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சத்பிரியன் அங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் பண தேவை இருக்கு அப்படிங்கறத யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல பிரின்ஸும் சத்பிரியன் கிட்ட வந்து, போய் சரக்கு அடிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும், இப்போ பப்ளிக்ல எங்க சரக்கு அடிக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்ஸும், வாங்க பாஸ் நம்ம சரக்கு அடிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பப்ளிக் டாய்லெட்ல ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல பிரின்ஸோட பேக்ல ஒரு கெட்டு பணம் இருக்கிறத இந்த சத்பிரியன் பாக்குறாரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த பிரின்ஸும் நம்ம சத்பிரியன் கிட்ட வந்து, சும்மா நிக்கிறதுக்கு நாம வேணா திருவனந்தபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும், இல்ல அர்ஜென்டா ஒருத்தருக்காக நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நான் வரலன்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்ஸும், அப்படியெல்லாம் யாரும் உங்களை தேடி இங்க வர மாட்டாங்க, நீங்க வாங்க நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு சத்பிரியனும், இல்ல கண்டிப்பா அவன் வருவான், 3:30 வருவேன் என்கிட்ட சொல்லிருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்ஸும், உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க, அப்படியெல்லாம் யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க, நீங்க நான் போயிட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல சத்பிரியனும் சோஜனுக்கு கால் பண்ணி, டே நான் இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ கேட்ட செக் கூட வந்திருக்கேன், நீ அங்கிருந்து கிளம்பிட்டியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்றாரு. அதுக்கு சோஜனும், மீட்டிங்க முடிச்சிட்டு மேடம் அப்படியே கோழிக்கூட போகணும்னு சொன்னாங்க, அதனால நான் அங்க போறேன், வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும், லேட்டா வந்து உனக்கு காசு தரேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இந்த பிரின்ஸ் சத்பிரியனா, பாஸ் வாங்க பஸ் கிளம்பு போகுது வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏத்துறாரு. ஆனா சத்பிரியனும், என்னால இப்ப வர முடியாது, நான் இங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பிரின்ஸ் அதை கேட்க மாட்டேங்கிறாரு, இவரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த பிரின்ஸும் சத்பிரியன் கிட்ட, நாம ரெண்டு பேரும் சங்குமுகம் போறோம், சன்செட்டை பாக்குறோம், ஜாலியா அங்க சரக்கு அடிக்கிறோம் சொல்லி அவரோட பிளானை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பஸ் டிராவல்ல அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாம பிரின்ஸும் சத்பிரியனும் அடிக்கடி சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பிரின்ஸும் ஃபுல் போதையில மட்டையாகி சத்பிரியனோட மடியில படுத்துறாரு. அங்க கட் பண்ணா இப்ப கொல்லம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்துருது. சோ இப்ப கண்டக்டரும் பஸ் அரை மணி நேரம் வெயிட் பண்ணும், சாப்பிடுறவங்க சாப்பிட்டு வாங்க சொல்லிடுறாரு. இங்க இந்த பிரின்ஸ் பயங்கர போதையில அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப இந்த சத்பிரியனும் பிரின்ஸோட பேகை எடுத்துட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்கி போறாரு. அவரும் பிரின்ஸோட பேக் எடுத்துட்டு வெளியில ஒரு கடைக்கு போய் தம்மெல்லாம் போட்டுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்குறாரு. அந்த நேரத்துல பஸ் கிளம்ப பாக்குது. இத சத்பிரியன் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. நாம எல்லாரும் அந்த பேக ஆட்டை போட்டுட்டு போக போறாருன்னு நினைப்போம், ஆனா அதான் இல்ல, சத்பிரியன் ஃபாஸ்டா ஓடி அந்த போற பஸ்ல ஏறிடுவாரு. அந்த நேரத்துல கரெக்டா இந்த பிரின்ஸ்ங்கிறவரும் கண் விழிச்சிடுறாரு. பாஸ் நாம இப்ப எங்க இருக்கோம்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு சத்பிரியனும், கொல்லம் பஸ் ஸ்டாண்டா தாண்டிட்டோம்னு சொல்றாரு. உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. பிரின்ஸும், ஸ்டாப் 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 பாஸ் நாம இப்ப இந்த இடத்துல இறங்கணும், எழுப்பி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப் பண்ணி அங்க இறங்குறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப இந்த பிரின்ஸும் நம்ம சத்பிரியனை ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போறாரு. இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பிரின்ஸும், ஒரு சின்ன வேலை இருக்கு பாஸ், சன்செட் ஆகுறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம இந்த வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த துணிக்கடைக்குள்ளே போகிறாரு. ஸோ இப்போ இந்த பிரின்ஸும் ரிசப்ஷனில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஹேமா எங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவங்களும் அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அவன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கூப்பிட முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் ஓரமாக இல்லைங்க, கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நான் பில் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்ஸை அந்த பக்கமாக நிற்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சத்பிரியனும் பிரின்ஸ் கிட்ட வந்து ஏன்ப்பா யாரை உனக்கு பார்க்கணும்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போ தான் பிரின்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னோட மனசையே ஒலுக்கி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை இன்னைக்காச்சும் எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் இப்போ நம்ம பிரின்ஸ் கிட்ட உங்களுக்கு எடுக்கணும்னா அந்த பக்கமாக போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவரும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே நம்ம சத்பிரியன் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரும் அவரோட தங்கச்சிக்கு கால் பண்ணி அம்மாக்கு எப்படி இருக்கு, அம்மா கிட்ட இப்போ பேச முடியுமான்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவங்களும் இல்லை அம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, எழுப்பினதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சத்பிரியனும் காசெல்லாம் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன், நான் வேற ஒரு இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த சோஜன் இப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ணவே இல்லை, அவன் என்னை ஏமாத்துவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் ஃபோன் பேசி முடிச்சதும் அந்த இடத்துல சத்பிரியனை ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. இவங்க தான் அந்த பிரின்ஸ் தேடிக்கிட்டு இருந்த ஹேமா. அவங்களும் சத்பிரியன் கிட்ட உங்க கூட ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரு என்னதான் பார்க்க வந்திருக்காரு, ஆனா அண்ணா எப்படியாச்சும் அவரை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சத்பிரியனும் ஏன் என்னாச்சு, உங்களை பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு, முடிஞ்சா அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹேமாவும் அவர் நல்லா குடிச்சிருக்காரு, இப்ப அவர் பார்த்தா இங்க இருந்து போக மாட்டாரு, சம்பந்தமே இல்லாம ஏதாவது தேவையில்லாத விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீங்க அவரோட ஃப்ரெண்டு தானே, எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா பிளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சத்பிரியனும் அவர் என் ஃப்ரெண்டு தான், ஆனா மனதளவுல ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட பேசி முடிச்சிடலாம் தான் அவர் இங்க வந்திருக்காரு, உங்களை பார்க்காம போக மாட்டாருன்னு சொல்றாரு. ஸோ இப்ப ஹேமாவும் சரி ஓகே, அப்ப கடை முடினதுக்கு அப்புறமா வெளியே எங்கேயாச்சும் வச்சு நம்ம மீட் பண்ணலாம், அவர் இதுக்கு முன்னாடி பண்ண பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை போற நிலைமை ஆயிடுச்சு, ஸோ பிளீஸ் எப்படியாவது நம்ம வெளியே மீட் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. அதனால இப்ப சத்பிரியனும் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு ஹேமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கிட்ட பேசினாங்க, இப்ப பாக்குற நிலைமையில இல்ல, கடை முடினதுக்கு அப்புறமா எங்கேயாச்சும் வெளியே வச்சு மீட் பண்ணலாம் சொல்லி என் கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, அவங்களே கூப்பிடுறத வேற சொல்லியிருக்காங்க, சோவா நாம இப்ப போலாம், நம்ம கடை முடினதுக்கு அப்புறமா அவங்களை மீட் பண்ணலாம் சொல்லி பிரின்ஸ கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த துணி கடை க்ளோஸ் ஆகுறதுக்கு நைட் ஆயிரும், அதனால ஹேமாவை மீட் பண்ணணும்னா நாம இங்க எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. அந்த லாட்ஜோட ஓனர் பிரின்ஸுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸோட மச்சானுக்கு ஒரு பார் இருக்கும், அந்த பார்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த நேரத்துல இப்ப அந்த லாட்ஜோட ஓனர் வராரு, நம்ம பிரின்ஸையும் சத்பிரியனும் கூட்டிட்டு போறாரு ஒரு பாருக்குள்ள, எல்லாரும் உட்காந்து ஜாலியா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சத்பிரியனுக்கு ஒரு போன் கால் வருது, யாருன்னு பாத்தீங்கன்னா காசு கொடுக்கறதா சொல்லியிருந்த அந்த சோஜன் தான் கால் பண்ணிருக்காரு. சோஜனும் என் கிட்ட காசு ரெட்டியா இருக்கு, நீ எங்க இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும் முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு 10:30 KMS எப்படியாவது கொடுத்துட முடியுமாடா, நான் அதை கட்டப்பனை பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் எனக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லடா, என் அம்மாவது உன் அம்மா தானே, சொந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இதை விட மோசமான நிலைமை உனக்கு என்னவாடா இருக்க முடியும். உடனே சத்பிரியனும் டே சோஜா முதல்ல நீ நியாயமா பேச கத்துக்கூடா, எங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி காசு வாங்குற நிலைமை இன்னும் எனக்கு வரலடா, நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் கேவலமானவன் கிடையாதுடா நானு, டே சோஜா இந்த உலகம் நாம பாக்குற மாதிரி எல்லாம் இல்லடா, முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் உதவி பண்றதுக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, இதோ பாரு கடவுள் கரெக்ட் டைம்ல அவங்க எல்லாரையும் நம்ம கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரின்ஸும் சத்பிரியனும் ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்ப பிரின்ஸும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகுறாரு. அந்த நேரத்துல அவரோட உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருக்கிறத நம்ம சத்பிரியன் பாத்துட்டு என்னப்பா இது உடம்பு ஃபுல்லா காயமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பிரின்ஸும் செத்து பொழைச்சவன் பாச, நானு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, தொழிலதிபர் பால்குடியின் மகன் ஊட்டியில் கார் விபத்தில் காதலியுடன் சிக்கினார் அப்படின்னு வந்துச்சு, இதெல்லாம் பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவரும் முன்னாடி நான் இப்படி எல்லாம் இல்ல தெரியுமா, இதெல்லாம் விட பயங்கர செம்மையா இருந்தேன், என்னத்த சொல்ல, அந்த ஒரு ஆக்சிடென்டோட என்னோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப ஹேமாவும் நம்ம சத்பிரியனுக்கு கால் பண்ணி நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சத்பிரியனும் ஒரு நிமிஷம் இருங்க நான் அவர்கிட்டயே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா பிரின்ஸ் ஃபுல் போதையில தூங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதனால ஹேமாவும் சரி ஓகே நாளைக்கு கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்ஸ் தூக்கத்துல இருந்து கண்விழிச்சு பாக்குறாரு. பாத்துட்டு நம்ம சத்பிரியன் கிட்ட பாஸ் ஹேமா கால் பண்ணிருந்தாலும் சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரும் ஆமா கூப்பிட்டுருந்தாங்க, நாளைக்கு காலையில கண்டிப்பா பாக்கலாம்னு சொன்னதா சொல்றாங்க. உடனே பிரின்ஸும் அவ கூப்பிட்டானோ அட்லீஸ்ட் நீங்க என்கிட்ட சொல்ல வச்சு செஞ்சிருக்கலாம், அவளை பாக்குறதுக்காக தானே நாம ரூம் எடுத்து இங்க இருக்கோம். உடனே சத்பிரியனும் நான் உங்களை எழுப்பல நீங்க எழும்பல இந்த ஒரு நிலைமையில உங்களை அங்க கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி அந்த ஹேமா தான்ப்பா சொன்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரின்ஸும் காண்டாகுறாரு. எந்த நிலைமையில அப்ப நான் போதையில படுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல உன்னை பார்த்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பண்ண எல்லா விஷயத்திலயும் நண்பன மாதிரி நான் கூடவே இருந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு தேவை ஒண்ணு வந்தப்போ எனக்கு உதவி பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல. நீ எ
எதுவுமே ஒன்னா பார்க்கவே கூடாது, ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், சும்மா ஆடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட பேகை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு.
சோ இப்போ நம்ம சத்பிரியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அந்த பக்கம் கோவத்துல போய்கிட்டு இருந்த பிரின்ஸ் லிப்ட்ல இருந்து ஒரு கப்பல் சண்டை போட்டுக்கிட்டே வரத பாக்குறாரு. இதை பார்த்தவரும் அந்த கப்பல் எந்த பக்கமா போனாங்களோ அந்த பக்கத்திலேயே இவர போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பிரின்ஸ் அவங்க பின்னாடியே போயிருப்பாரு. ஆனா அது அவருக்கே ஒரு பெரிய பிரச்சனையா திரும்பி இருக்கும். அதனால இப்ப பிரின்ஸும் அங்கிருந்த தலை தறிக்க ஓடி அவங்களோட ரூமுக்கே போறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில சத்பிரியனோட தங்கச்சியை கால் பண்றாங்க. சோ இப்ப சத்பிரியனும் அந்த சோஜன் எனக்கு காசு தரதா சொல்லிட்டு ஏமாத்திட்டான், அதனாலதான் நான் வேற ஒருத்தர்கிட்ட காசு ரெடி பண்றதுக்காக வந்திருக்கேன், இப்போதைக்கு நான் அவர் கூட தாமா இருக்கேன்னு சொல்றாரு. சோ இப்ப அவங்க தங்கச்சியும் இங்க செக்அப் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாதனால அம்மாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வரதா இருந்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராதிங்க, மெடிக்கல் காலேஜுக்கு மாத்த போறோம், அங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப இந்த பிரின்சஸ் ஸ்விமிங் பூல்ல நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியில சத்பிரியனும் அந்த ஹோட்டலோட ஓனர் இருந்தார் இல்லையா, அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரும் சத்பிரியன் கிட்ட இவன் நேத்துக்கு நைட்டு ஒருத்தங்களோட ரூம்ல போய் பிரச்சனை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உடனே சத்பிரியனும் சார் நம்ம ரெண்டு பேருக்கும் இவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா நேத்துக்கு நைட்டு அந்த ஆள்கிட்ட பாஷ தெரியாம இவனை பத்தி பேச சமாளிக்கிறதுக்குள்ள இவன் உயிரே போயிருச்சு, வேற வழி தெரியாம இவன் ஒரு பைத்தியம் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், நல்ல வேலை அவங்க போலீஸ் கிட்ட எதுவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த ஓனரும் அப்படி போலீஸ் எல்லாம் வந்து இவனை அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போக முடியாது, இவனோட செல்வாக்கே வேற, இவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது, நேத்து நான் இங்க இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இவன் கோடீஸ்வரன் சாதாரண கோடீஸ்வரன் இல்ல, ரொம்ப கொடுத்து வச்ச கோடீஸ்வரன், எப்படி சந்தோஷமா இருக்கான்னு பாரு. உடனே சத்பிரியனும் அவ்வளவு பெரிய ஆளா சார்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும் இல்லை அப்படின்னா கொல்லத்திலேயே பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், ரிசப்ஷன் கூட இங்கேதான் நடந்துச்சு, எத்தனை லட்சத்தை அழிச்சான் தெரியுமா, இவனுக்கு இல்லாத கான்ட்ராக்ட்ஸே இல்ல, ஆளு ரொம்ப ஜாலியானவன், ஆனா இவன் சாதாரண கோடீஸ்வரங்களை மாதிரி கிடையாது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இவனுக்குள்ள இருக்கு, எல்லாருக்குமே நல்லா உதவி பண்ணுவான்னு சொல்றாரு. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹேமா சத்பிரியனுக்கு நான் வந்துட்டேன்னா நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ இப்ப நம்ம சத்பிரியனும் பிரின்ஸ கூட்டிட்டு சரிவா நாம கிளம்பலாம், ஹேமாவை மீட் பண்ண டைம் ஆச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா இந்த பிரின்ஸோ சரக்கு அடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. உடனே சத்பிரியனும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு கிட்ட ஒன்னு குடிக்காம கூட்டிட்டு வரதா வாக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் தான், பணக்காரனா இருந்தா எப்ப என்ன வேணா செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பிரின்ஸும் நிறுத்துங்க, நீங்க என்ன சொன்னீங்க, பணக்காரனா, நான் என்னைக்காச்சும் ஒரு பண திமரோட உங்ககிட்ட பேசி இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும் நீங்க பண திமரெல்லாம் காட்டல, அதனா கண்டிப்பா ஒத்துப்பேன், ஆனா நீங்க ஒரு ஊதாரி, நேத்து நைட்டு அந்த நேரத்துல கிளம்பி போனீங்களே அதனாலதானே அந்த வெளிநாட்டுக்காரங்க ரூம காலி பண்ணிட்டு போனாங்க, இப்ப அந்த காசையும் சேர்த்து நாம தான் கொடுக்கணும்னு சொல்லி ஓனர் சொல்லிட்டு போயிருக்காரு. எவ்வளவு பெரிய வேலையை பாத்துருக்க தெரியுமா நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே பிரின்ஸும் அட பாசே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அந்த காசை நாம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. சத்பிரியனும் இதாப்பா உன்கிட்ட இருக்க பிரச்சனையே, உனக்கு காசோட மதிப்பு தெரியல, 100 ரூபாய் பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரின்ஸும் இதோ பாருங்க பாஸ், நீங்க சொல்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் என்னால தீர்த்து வைக்க முடியுமா, நான் பாக்குறவங்களோட பிரச்சனையை மட்டும் தானே என்னால தீர்த்து வைக்க முடியும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சத்பிரியனும் அதெல்லாம் ஓகேப்பா, அங்க ஹேமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நிவா நாம அவளை மீட் பண்றதுக்காக போலான்னு சொல்லிட்டு ரெடியாக சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப பிரின்ஸும் சத்பிரியனை பார்த்துட்டு நீங்க எந்த ட்ரெஸ்ஸா போட போறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு துணிக்கடையில வாங்கின ஒரு டிஷர்ட்டும் ஜீன்ஸும் எடுத்துட்டு சத்பிரியன் கிட்ட போடுறதுக்காக கொடுக்கறாரு. ஆக்சுவலா அந்த டிரெஸ் இவர சத்பிரியனுக்காக தான் வாங்கியிருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹேமாவை மீட் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரின்ஸும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஹேமா கிட்ட பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால எனக்கு நர்வஸா இருக்குன்னு சொல்றாரு. காலேஜ் படிக்கிறப்போ என்னோட ஜூனியர் பொண்ணு தான் அவன், ரொம்ப வருஷம் உயிருக்கு உயிரா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், நேத்திக்கு கூட நான் உங்ககிட்ட எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு என் கூட இருந்த பொண்ணு ஹேமா தான், அவளுக்கும் பயங்கரமா அடிபட்டுச்சு, 40 நாள் தான் நான் கண் முழிச்சேன், எல்லாமே எனக்கு சரியாய் வர்றதுக்கு 1.5 வருஷம் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் நான் விசாரிச்சப்போ ஹேமா அவங்க தங்கி இருந்த இடத்த எல்லாம் வித்துட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு நடுவுல என்னோட வீட்டுல எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்க, உண்மையை சொல்லணும்னா நான் அவளை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணல, அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரின்ஸும் ஹேமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிரின்ஸும் ஹேமா கிட்ட என்னால பழசெல்லாம் மறக்கவே முடியல, உன்ட்ட ஒண்ணு கேக்கவா, நாம ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. ஹேமாவும் அதெல்லாம் எப்பவும் முடிச்சு போன விஷயம், அதை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்ஸும் அப்படின்னா உன்னோட தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சுல, அப்ப நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஹேமாவும் ஓ அப்படியா, அப்ப அதான் உனக்கு பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரலங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரின்ஸும் ஆமான்னு தலையாட்டுறாரு. உடனே ஹேமாவும் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்பவே நான் உன் கூட வரதுக்கு ரெடியா இருக்கேன், என்ன ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு நம்ம பிரின்ஸ் கொஞ்சம் தயங்குறாரு. உடனே ஹேமாவும் இப்ப நீ யோசிக்கிறது உன்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் பத்தி தானே, அவங்கள விட்டு உன்னால வர முடியாது இல்ல, அதுதான் ரியாலிட்டி, அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உன்கிட்ட யாரு சொன்னது, என்னை ஏத்துக்கிற மாதிரி ஒருத்தன் வரட்டும், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரின்ஸும் அப்படியா உண்மையாவா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அடிக்கடி நான் உன் பின்னாடி வந்துகிட்டு இருந்தேன், இப்ப நான் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹேமா கூட பேசினதுனால பிரின்ஸ் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு.
அங்க கட் பண்ணா இப்ப இந்த சந்தோஷத்துல பிரின்ஸ் ஆலப்புல போலாம் பஸ் நாம அப்படின்னு சொல்லிட்டு ஆலப்புல போறதுக்காக போட்ல டிக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா நம்ம சத்பிரியனும் எனக்கு கோட்டையும் போகணும்ப்பா, நான் ஆலப்புல எல்லாம் வரலன்னு சொல்றாரு. ஆனா பிரின்ஸும் சொன்னா கேட்காம சத்பிரியனை ஆலப்புலாக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம பிரின்ஸும் அவர் ஹேமாவை மீட் பண்ண சந்தோஷத்துல ஆலப்புலால இருந்த எல்லாருக்குமே ட்ரீட் கொடுக்கறாரு. அதனால அவர் கொண்டு வந்த காசு மொத்தமாவே தீர்ந்து போயிருச்சு. அவரோட கையில இப்போ சுத்தமா காசு இல்ல. இதை பார்த்த சத்பிரியனும் ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு அவரோட அம்மாவோட மருத்துவ செலவுக்காக நம்ம பிரின்ஸ் கிட்ட இருந்து காசு கிடைக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாரு. இப்ப அவரோட கையில மொத்தமும் காசு இல்லாததுனால அது அவருக்கு ஏமாற்றமா போயிருச்சு. சோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பிரின்ஸும் அவர்கிட்ட போய் உட்காந்து, ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, என்ன மேட்டர்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த நேரத்துலதான் சத்பிரியன் தன்னோட அம்மா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா பிரின்ஸ் கிட்ட சொல்றாரு. உடனே பிரின்ஸும், அப்புறம் ஏன் பாஸ் நீங்க ஏன் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா அவங்கள போய் பார்க்காம ஏன் கூட நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்களே சொல்றாரு. அதுக்கு சத்ரியனும், அம்மாவோட மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்கும் போதுதான் உங்களை பார்த்தேன், நீங்க ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லிதான் உங்க கூடவே நான் வந்தேன், ஆனா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப பிரின்ஸும், என்ன பாஸ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா, அப்புறம் ஏன் பாஸ் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, நேத்தே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம அப்பவே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. பாஸ் இந்த காசு பணம் எதுக்கு இருக்கு, தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுக்காக தானே இருக்கு, சும்மா இவ்வளவு காசை கையில வச்சுட்டு என்னத்த பண்றது, பேசாம நீங்க சொல்லி இருந்திருக்கலாம்லன்னு சொல்றாரு. உடனே சத்பிரியனும், இனிமே என்ன பண்றது, அதான் உங்க பேக்ல இருந்த காசு எல்லாமே செலவாயிருச்சுல, இனிமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரின்ஸ், அதுக்கு இப்ப என்ன, நான் நினைச்சா காசு கிடைக்கும்ல, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும், எனக்கு 25,000 மட்டும் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாரு. உடனே பிரின்ஸும், 25,000 உங்களுக்கு நான் 50,000 தரேன் பாஸ் போதுமா, உங்களோட கூகுள் பே நம்பர் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரும், அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, வேணும் அக்கௌண்ட் நம்பர் தரவான்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாரு. சோ அதனால பிரின்ஸும் அவங்களோட ஒய்ஃபுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி விட்டுட்டு அவங்க கிட்ட இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50,000 காசு அனுப்பிவிடுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. சோ இதுக்கப்புறம் தான் இந்த சத்பிரியனுக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. அவர் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப சத்பிரியனும் பிரின்ஸ் கிட்ட அந்த காசு விஷயம் பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்ஸும், இருங்க பாஸ் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கேக்குறாங்க. அப்ப பிரின்ஸும் அவங்க ஒய்ஃப் கிட்ட, நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருந்தேன், அதுக்கு காசு போட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்களும், என்கிட்ட காசு எல்லாம் இல்ல, உங்களுக்கு காசு வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேளுங்க, இங்க வீட்டுல இருந்து திடீர்னு கிளம்பி போயிட்டீங்க, அப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் தானே திட்டு வாங்கணும், போகும்போது என்கிட்ட சொல்லிட்ட போனி அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம பிரின்ஸும், நான் இப்ப ஆலப்புழால இருக்கேன், அக்கௌண்ட்ல காசு வந்ததும் நான் உடனே வீட்டுக்கு ரீச் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப சத்பிரியனும், சரி அப்போ நான் கிளம்புறேன், எனக்கு மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு சொல்றாங்க. உடனே பிரின்ஸும், ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னோட அப்பாக்கு கால் பண்ணி கேக்குறேன், அப்படியாவது காசு கிடைக்குமான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு கால் பண்றாரு. அப்படி இவரும் இவரோட அப்பாக்கு கால் பண்ணி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 தேவைப்படுதுப்பா, எனக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அவரும் இவரை பயங்கரமா திட்டுறாரு, நீ இப்படி சும்மா காசு செலவு பண்ணி சுத்திக்கிட்டு நீ என்ன வேணுமோ பண்ணித்தொல, உனக்கு நான் காசே அனுப்ப மாட்டேன், பேசாம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப பிரின்ஸும் சத்ரியன் கிட்ட, பாஸ் காசு கிடைக்கல பாஸ், வீட்டுல இருக்க எல்லாருமே என் மேல கோச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால யாரும் காசு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு சத்பிரியனும், ஒன்னும் இல்ல நீ கவலைப்படாத, நீ உதவி பண்ணாட்டியும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச பத்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. இப்ப சத்பிரியனும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சோகமா உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல சோஜனுக்கு கால் பண்ணி, நான் உன்கிட்ட காசு கேட்டிருந்தேன்டா, அது என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த சோஜனும், அதான் என்கிட்ட காசு வேணான்னு சொல்லிட்டு நீ போனை கட் பண்ணிட்டு போயிட்டல, அப்புறம் என்ன நீ இப்ப வந்து கேக்குறன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா, மின்றதெல்லாம் பொண்ணுலடா, அதை நான் இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன், நான் இங்க ஆலப்புழால மாட்டிக்கிட்டு இருக்கேன்டான்னு சொல்றாரு. உடனே சோஜனும், ஓ இப்ப ஆலப்புழால இருக்கீங்களா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதா சொல்றீங்க, பெரியாள் தான்ப்பா நீ, உன் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நீ ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, என்கிட்ட காசு ரெடியா தான் இருக்கு, உன் கையில இருக்க செக் என்கிட்ட கூட நான் உன்கிட்ட காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல ஒரு கார்ல நம்ம பிரின்ஸ் வந்து இறங்கி, ஹே பாஸ் நான் காசு ரெடி பண்ணிட்டேன், எர்ணாகுளத்துல இருக்க என் மச்சா கிட்ட காசு கேட்டிருக்கேன், அவர் தரேன்னு சொல்லிருக்காரு, வாங்க நாம அங்க போய் காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த கார்ல கூட்டிட்டு போறாரு. இப்ப இவங்க எல்லாரும் பிரின்ஸோட மச்சான பாக்குறதுக்காக அவரோட பாருக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல பிரின்ஸோட மச்சானும் பிரின்ஸோட அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இவன் காசு கேட்டிருக்கான், எதுக்கும் உங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிதான் கால் பண்ணேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரும், இதோ பாருப்பா என்ன ஆனாலும் நீ பணம் மட்டும் அவங்கிட்ட கொடுத்துறாத, அவன் கிட்ட பணம் கிடைச்சிச்சுன்னா அவன் வீட்டுக்கு வரமாட்டான், கையில காசு இல்லனா வீட்டுக்காச்சும் வருவான் இல்ல, சோ நீ பணத்தை கொடுத்துறாதுன்னு சொல்லி விளக்குறாரு. அதனால அவரு காசு கொடுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு போல. சோ இப்ப பிரின்ஸும் உள்ள போயிட்டு நல்லா சரக்கடிச்சிட்டு வெளியே வந்துட்டு, மச்சான் இங்க இல்ல, அவன் வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும், எனக்கு வெயிட் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு கோட்டையம் வரைக்கும் போகணும், அப்படி உங்களுக்கு காசு கிடைச்சிருச்சுன்னா என்னோட அக்கௌண்ட்ல போடுங்க, அப்படி காசு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நான் இப்ப கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. ஆனா அந்த கார் டிரைவர் சத்பிரியனை போக விட மாட்டேங்கிறாரு. ஏன் பாத்தீங்க,
பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஃபுல் போதையில் இருக்காரு, ஆனால் சத்பிரியன் மட்டும்தான் தெளிவாக இருக்காரு. இப்போ ரெண்டு பேர்கிட்ட காசு வேற இல்லை, அவர் சவாரிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு, அவருக்கு அவரோட காசு தேவைப்படுது, அதனால சத்பிரியனை பிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ இப்போ பிரின்ஸும் ஒரு பிரச்சனை வேண்டாம், ரெண்டு பேருக்கு காசு இப்போ ரெடி ஆயிரும், 10 நிமிஷம் தான் என்னோட அக்கா வீடு, அங்கே நம்ம போயிட்டோம்னா காசை வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறதுக்காக கேட்கிறாரு. ஆனால் அந்த கார் டிரைவர் காரை எடுக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, என் காசை கொடுங்க நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சத்பிரியனும் உங்களுக்கு நான் காசை கண்டிப்பாக வாங்கி தரேன் சார், ப்ளீஸ் சார் வண்டி எடுங்க சார்னு சொல்லி அவரை மனசு சமாதானப்படுத்தி அவரை கார் எடுக்க வைக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரின்ஸோட அக்கா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போன பிரின்ஸும் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, தயவு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அக்காவும் இங்கே யார்கிட்டையும் காசு இல்லை, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி விரட்டுறாங்க. அப்போ நம்ம பிரின்ஸும் இதோ அங்கே நிற்கிறாருல்ல, அவங்களோட அம்மா கோட்டை மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்களேன், எனக்கு ஒரு 25,000 ரூபா இல்லை 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்னா தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவங்களோ இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இப்போ பிரின்ஸும் மச்சான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், யாருக்கும் உதவாத காசு இருக்கு பாத்தீங்களா, அது வெறும் பேப்பர் தான், நீங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, இப்ப என்னோட மச்சானும் அக்காவும் என்னை எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, தூக்கத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. அந்த நேரத்துல பிரின்ஸோட அக்கா ஹஸ்பண்டும் மச்சான் உங்ககிட்ட காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்லாமலோ இல்ல காசு இல்லாமலோ எல்லாம் இல்ல, நான் இப்ப உனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்னா அப்பா ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு, உனக்கு தான் தெரியும்ல அவங்களுக்கு தான் வயசாகுது இல்ல, இனிமே அவங்களோட சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால தான்டா நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வெளியே வந்த நம்ம பிரின்ஸும் வண்டிய நேரம் பருவருக்கு விடுங்க, அங்க போயிட்டு நான் காசை வாங்கி தரேன்னு சொல்லி போதையில அப்படியே படுத்துட்டாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து நம்ம சத்பிரியன் கிளம்பி போக பாக்குறாரு. ஆனா அந்த டிரைவரோ அவரை விட மாட்டேங்கிறாரு, நீ இல்லாம வண்டி ஒரு அடி கூட நகராது, நீ தான் தெளிவா இருக்க, நீ இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடாம பிடிச்சி வச்சிருக்காரு. இப்ப இவங்க மூணு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரின்ஸ் அப்படியே பிளாட் ஆயிட்டான், அவங்களுக்கு வேற அதுக்கு மேல போறதுக்கு வழியும் தெரியல. சோ அதனால சத்பிரியனும் சோஜன் கிட்ட காசு கேட்டிருப்பாரு, அவரும் அந்த இடத்துல காசு கொண்டு வந்து கொடுக்கறாரு. நம்ம சத்பிரியன் அவர்கிட்ட 20,000 ரூபாய் கேட்டிருப்பாரு பாத்தீங்களா, ஆனா அவரு 10,000 ரூபாய் தான் கொண்டு வந்திருப்பாரு, என் கிட்ட இவ்வளவுதான் இருக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைன் செக்கை வாண்டிக்கிட்டே இந்த காசை கொடுக்கறாரு. சோ இப்ப சத்பிரியனும் அந்த கார் டிரைவர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு அதை நான் கொடுக்கறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரும் 7,000 ரூபாய் ஆச்சுன்னு சொல்லிட்டு 7,000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாரு. உடனே சோஜனும் என்டே என் கிட்ட போய் சொல்லிதான் காசை வாங்கினியா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தானே என் கிட்ட காசை வாங்கினேன், நைட் ஃபுல்லா நல்லா குடிச்சிட்டு ஊரெல்லாம் நல்லா சுத்திட்டு அதுக்கான காசை கொடுக்கறதுக்காக தான் என்ன ஏமாத்தி இந்த நேரத்துல நீ என்ன வரவச்சியா, நீ மட்டும் வரதா இருந்தா என் கூட வா, அவனை எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, அவனை ஒரு ஓரத்துல படுக்க வச்சுட்டு நீ வந்துருன்னு சொல்றாரு. ஆனா எப்படியோ சத்பிரியன் சோஜனை சமாதானப்படுத்தி நம்ம பிரின்ஸையும் கூட்டிட்டு அவங்க மூணு பேரும் ட்ரிபிள்ஸா பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்களும் பரூர் லொகேஷன் தெரியாது, அதனால மேப்ல போட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பிரின்ஸ் வண்டியில இருந்து ஆடினால மூணு பேரும் வண்டியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப சோஜனும் லொகேஷன் இங்கதான் காட்டுது, அவன் இங்கேயே கிடக்கட்டும், நீ வண்டியில ஏற நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம சத்பிரியனுக்கு பிரின்ஸ தனியா விட்டுட்டு வரதுக்கு மனசை கேட்கல, அதனால நம்ம சத்பிரியன் சோஜன் கூட போக மாட்டேங்கிறாரு. சோ சோஜனும் அவரை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு சத்பிரியனும் பிரின்ஸும் அந்த இடத்துலயே படுத்து தூங்கிடுறாங்க. யாரும் விடிஞ்சிருது, காலையில நம்ம பிரின்ஸ கண்விழிச்சு பாக்குறாரு, பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்க, என்னன்னா இது அவரோட ஊரு. உடனே அவரும் சத்பிரியனை எழுப்பி, பாச இது என்னோட ஊராச்சு பாருங்க, அதுக்கு பக்கத்துலதான் என்னோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே சத்பிரியனும் அப்படியே ரொம்ப சந்தோஷம், சரி இனிமே எப்பவாச்சும் மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம மீட் பண்ணலாம், நீங்க கொடுத்த பர்ஸ், கூலிங் கிளாஸ், ட்ரெஸ் எல்லாத்தையுமே உங்களோட பேக்ல வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே பிரின்ஸும், பாச உங்க கையில காசு இல்லாம எப்படி பாஸ் போவீங்க, சரி இப்ப என்னால வீட்டுல கூட யார்ட்டையும் கேட்க முடியாது, பாஸ் எனக்கு ஒரு 2 நாள் டைம் தரீங்களா, எவ்வளவு காசு வேணாலும் நான் அரேஞ்ச் பண்றேன், உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், கண்டிப்பா அந்த வாக்குல இருந்து மாற மாட்டேன்னு சொல்றாரு. உடனே சத்பிரியனும், எனக்கு உன்னோட காசு வேணாப்பா, எனக்காக நீ போய் யார்கிட்டையும் காசு வாங்கவும் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம பிரின்ஸோட அப்பா அங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு, அவர் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாரு. அதுட்டு நம்ம சத்பிரியன் கிட்ட, டே நீ தான் இவங்க கிட்ட காசு புடுங்க பாக்குறவனா, உன் கை காலெல்லாம் நல்லா தானடா இருக்கு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதுனா, இன்னொரு தடவை இவன் கூட நான் உன்னை பார்த்தேன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே பிரின்ஸும், அப்படிலாம் பேசாதீங்கப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இவர் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவும், கேண்டாட்டே உனக்கு ஃப்ரெண்டா பழகிறதுக்கு ஒருத்தன் கூடவா நல்லவனா கிடைக்கல, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உதவாக்கரை கூட்டிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே சத்பிரியனும், என்னப்பா இப்பவும் இப்படி இருக்க, இந்த வயசுல கூடவா உன்னோட அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம பிரின்ஸும், என்னோட வீட்டுல என்ன எதுவும் பண்ண விடவே மாட்டாங்க, ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட என்ன விட மாட்டாங்க, எங்க வீட்டுல சம்பாதிக்க தெரியாத ஒரே ஆளு நான் தான் பாச, எல்லாரும் சொல்றாங்க நான் ஒரு உதாரி, உங்களுக்கு என்ன பார்த்தா உதாரி மாதிரி தெரியுதா, இதோ பாருங்க பாச அந்த அருக்குல அதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி அவரோட வீட காட்டுறாரு. பார்த்தா ஒரு பெரிய பங்களாவா இருக்கு. உடனே பிரின்ஸும், வாங்க பாஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு கூப்பிடுறாரு. ஆனா சத்பிரியனும், வேணா இன்னொரு நாளைக்கு வர, இன்னைக்கு அவசரமா எனக்கு போகணும், இருக்கிறவன் என்னதான் சுத்தினாலும் கடைசியில வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவான், இல்லாதவன் தான் கடைசி வரைக்கும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரின்ஸும், என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க, இருக்கிறவன் இல்லாதவன் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன்னு கேக்குறாரு. அதுக்கு சத்பிரியனும், ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, அது புரிய வேண்டியது அந்த வாழ்க்கை வாழ்ற உனக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு பிரின்ஸும், சூப்பரா இருந்த என்ன பிரயோஜனம்
பிரச்சனை பாச என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. உடனே நம்ம சத்பிரியனும், எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லப்பா, இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே, நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே பிரின்ஸும், நம்ம சத்பிரியன் கிட்ட உங்க நம்பர் தரீங்களா, எப்போ வச்சு பாக்கணும்னு தோணுச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல பஸ் வந்துருது, நம்ம சத்பிரியனும் பஸ்ல ஏறி கிளம்பி போறாரு. இப்ப பஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல சத்பிரியனுக்கு அவங்க தங்கச்சி கால் பண்ற மாதிரி காட்டுறாங்க. உடனே பஸ் ஸ்டாப் ஆகுது. நம்ம சத்பிரியனும் பஸ்ல இருந்து இறங்கி ஓடி வந்து நம்ம பிரின்ஸ் ஹக் பண்ணிட்டு அழுறாரு. என் தங்கச்சி போன் பண்ணிருந்தா கொண்டுக்குற 50,000 ரூபாய் வந்துதான் சொன்னான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷத்துல சொல்றாரு. உடனே பிரின்ஸும், அப்படியா, என்னோட வைஃப் போட்டிருப்பா பாஸ், நான் சொன்னேன்ல அவ ரொம்ப நல்லவா பாஸ், என்னதான் சண்டை போட்டாலும் நான் என்ன சொன்னாலும் அவ பண்ணுவா, அவ போடுவான்னு எனக்கு தெரியும் பாஸ், கிளம்புங்க பாஸ் கிளம்புங்க, நீங்க போங்க, பஸ் வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்ஸ் சத்பிரியனை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ பிரின்ஸும் தன்னால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல போற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.